திமுக ஆட்சியில் குடியுரிமை சட்டத்திற்கு அனுமதி அளிக்க மாட்டோம். சென்னை ராயபுரம் பிரச்சாரத்தில் மு க ஸ்டாலின் திட்டவட்டம். வறட்சியான தர்மபுரி மாவட்டத்திற்கு என்ன செய்தீர்கள் என முதல்வரை நோக்கி அதிமுக தொண்டர் கேள்வி. எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தில் கேள்வி எழுப்பியவரை அப்புறப்படுத்தியதால் பரபரப்பு. சிறுமி கேள்வி கேட்டதால் அமைச்சர் விஜயபாஸ்கர் வாக்குவாதம் செய்யும் வீடியோ வைரல். எல்லா ஊருக்கு போயிட்டு இருக்கேன். இந்த மாதிரி யாருமே பேசுறது கிடையாது என்றார். நீ வந்து ஒரு பொம்பள பிள்ளைய சின்ன பிள்ளைய நீ வந்து இப்படி தப்பா சொல்லிட்டீனா என்ன? சாலை வசதி குறித்து கேட்ட சிறுமியை அமைச்சர் கடிந்து கொண்டதால் சர்ச்சை. தமிழகத்தில் படப்பட்டுவாடாவிற்கு காவல்துறை ஒத்துழைப்பு அளிப்பதாக திமுக புகார். அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் சிசிடிவி பொருத்த வேண்டும் என தேர்தல் ஆணையத்திடம் கோரிக்கை. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே 1,90,00,000 பறிமுதல். ஈரோடு மூலப்பாளையத்தில் 530 சவரன் தங்க நகைகள் பிடிபட்டன. இலங்கைக்கு எதிரான தீர்மானம் மீது ஐநாவில் இன்று வாக்கெடுப்பு. 40-க்கும் மேற்பட்ட நாடுகள் தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதால் இலங்கை அரசுக்கு நெருக்கடி. பள்ளிகளை தொடர்ந்து இன்று முதல் கல்லூரிகளுக்கும் விடுமுறை. கொரோனா பரவல் எதிரொலியாக தமிழக அரசு அறிவிப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.